வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 7.19 பார்க்கலாம். வித்தவுட் எக்ஸ்பேண்டிங் த டிட்டர்மினன்ஸ் ஷோ தட் டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, வேர் பி இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி, சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ, அண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏபிசி, பிசிஏ, சிஏபி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் பி நம்மளுக்கு டிட்டர்மெண்ட் ஆஃப் பிலேருந்து அது வந்து ட்வைஸ் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் பி எடுத்து எழுதிடலாம். ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி, சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை வந்து புக் மெத்தடில் போட போகிறது கிடையாது. எக்ஸாம்பிளில் வந்து அவங்க ஆட் பண்ணி போட்டிருந்தாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணால் இன்னுமே நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் ஒன் இம்ப்ளைஸ் ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ மைனஸ் ஆர் த்ரீ. ஆர் ஒன்லேருந்து ஆர் டூவையும் ஆர் த்ரீயும் சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணுறப்ப இதெல்லாம் சைன் சேஞ்ச் ஆகுங்களா? இப்போ இங்கே என்ன ஆகும், பி இங்கே இங்கே ப்ளஸ் பி இருக்கும், இது மைனஸ் பியாக மாறும். அப்போ ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆயிரும். அதேமாதிரி இது ப்ளஸ் சியாக இருக்கும், இது மைனஸ் சியாக இருக்கும், அது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இது மைனஸ் ஏன்னு இருக்கும், இதுவும் மைனஸ் ஏன்னு இருக்கும். அப்போ மைனஸ் ஏ மைனஸ் ஏ ஆட் ஆகி மைனஸ் டூ ஏ நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ மைனஸ் ஆர் த்ரீ உங்களுக்கு புரியணுன்னா ஒரு ஸ்டெப் வேணால் போட்டுக்குங்க. பி ப்ளஸ் சி மைனஸ் ஆர் டூங்கிறப்ப மைனஸ் சி மைனஸ் ஏன் ஆகும், மைனஸ் ஆர் த்ரீங்கிறப்ப மைனஸ் ஏ மைனஸ் பின் ஆகும். ஓகேங்களா? ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல் ஆகும், ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆகும், மைனஸ் ஏ ஆட் ஆகி மைனஸ் டூ ஏன்னு வரும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் ரஃபாக வேணால் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? அப்போ சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி இதெல்லாம் நம்ம சப்ராக்ட் பண்ணுறப்ப சி சி கேன்சல் ஆயிரும், ஏ கேன்சல் ஆயிரும், பி மைனஸ் பி ஆட் ஆகி மைனஸ் டூ பி. அதே மாதிரி இங்கே என்ன ஆகும், ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆயிரும், பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆகிடும், இங்கே மைனஸ் சி மைனஸ் ஏ ஆட் ஆகி மைனஸ் டூ சின்னு வரும். ஆர் ஒன்னை மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர் டூவும் ஆர் த்ரீ அப்படியே எழுதிக்கலாம். சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைனஸ் உள்ளேயே வச்சுக்கலாம், டூவை மட்டும் வெளியெடுத்துடலாம். டிட்டர்மினன்ட்லேருந்து டூவை மட்டும் வெளியெடுத்துங்க, மீதியெல்லாம் அப்படி எழுதுங்க. மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி, சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ. என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதுங்களா? ஆர் ஒன்லேருந்து நான் டூவை மட்டும் வெளியெடுக்கிறேன், மைனஸ் டூ வெளியெடுக்கல, நான் டூவை மட்டும் வெளியெடுக்கிறேன். சரிங்களா? ஸோ வெளியெடுத்துட்டு மைனஸில் இருக்கிறது அப்படி எழுதியாச்சு. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி. ஆர் ஒனில் எந்த சேஞ்சஸும் நான் வேணால் கிடையாது. ஆர் டூக்கும் ஆர் த்ரீக்கும் நான் சேஞ்சஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு இந்த ஃபார்மெட்டில் நான் ஆன்சர் கொண்டு வரணும். என்னென்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, டிட்டர்மெண்ட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு டூ இன்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு உள்ள இருக்க மேட்ரிக்ஸ் டூ நான் கொண்டு வந்துட்டேன், இதை வந்து டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நான் கொண்டு இந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஃபார்மெட்டில் நான் கொண்டு வந்தால் எனக்கு அந்த ஆன்சர் கிடச்சிடும் இல்லைங்களா? அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஃபார்மெட்டில் கொண்டு வரோம்னா ஃபஸ்ட்டோ வந்து ஏபிசின்னு இருக்குது, இங்கே மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் ஏ, அந்த மைனஸ் ரிமூவ் ஆகணும். அது இல்லாமல் இங்கே பிசிஏ சிஏபின்னு வரணும். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேங்கன்னா, ஆர் டூவை ஆர் ஆர் ஒன்னோட ஆட் பண்ணுங்கள். ஆர் டூ ப்ளஸ் ஆர் ஒன் ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி சிம்லர்லி ஆர் த்ரீவும் ஆர் ஒன்னோட ஆட் பண்ணுங்கள். ஆர் டூ ப்ளஸ் ஆர் ஒன், ஆர் த்ரீ ப்ளஸ் ஆர் ஒன், இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், கேன்சல், ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகி பின்னு வந்துடும். இங்கே மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சல் ஆகி சின்னு வந்துடும், இங்கே மைனஸ் சி ப்ளஸ் சி கேன்சல் ஆகி ஏன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டெப்பை முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஆர் டூ இம்ப்ளைஸ் ஆர் டூ ப்ளஸ் ஆர் ஒன் அண்ட் ஆர் த்ரீ இம்ப்ளைஸ் ஆர் த்ரீ ப்ளஸ் ஆர் ஒன். இப்போ ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வருங்க, ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகி இங்கே சி வரும், இங்கே ஏ, இங்கே பி. நெக்ஸ்ட்டு இங்கே பி வரும், இங்கே சி, இங்கே ஏன்னு வந்துடும். இப்போ நமக்கு வந்து இன்னும் அந்த ஃபார்மெட்டுக்கு வரல, இங்கே ஆர் ஒன்னும் ஆர் டூவும் நம்மளுக்கு என்ன ஆகணும், இன்டர்சேஞ்ச் ஆகணும். இங்கே சிஏபி வந்து ஆர் த்ரீக்கு வரணும், பிசிஏ வந்து ஆர் டூ போகணும். ஸோ ஒரு இன்டர்சேஞ்ச் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சைன் சேஞ்ச் ஆகுங்களா? ஏற்கனவே இந்த மைனஸ், இந்த மைனஸ் வேணால் நம்ம இப்போ வெளியே எடுத்துடலாம். இந்த ஸ்டெப்பில் வந்து நம்ம வெளியே அடுத்த ஸ்டெப்லேயே வெளியே எடுத்துக்கலாமே.
இந்த மைனஸை நம்ம வெளியே எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த இன்டர்சேஞ்ச் நடக்கிறப்போ ஒரு மைனஸ் சைன் வரும், அது இல்லாமல் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இன்டர்சேஞ்ச் நடக்கிறப்போ வர மைனஸ் சைனை நான் வெளியில் போடுறேன். ஸோ 2 × -1 × இந்த -A − -B − C அப்படி இருக்கும். இந்த மைனஸ் ஒன் எதனால் வருது, R1 இன்டர்சேஞ்ச் R2 நான் போட போகிறேன். ஸோ R2 இன்டர்சேஞ்ச் R3 நான் போட போகிறேன். ஸோ ஒரு இன்டர்சேஞ்ச் நடந்துச்சுன்னா சைன் சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா, அதுக்கு வந்து மைனஸ் ஆகிடுது ஓகேங்களா. அப்போ இங்கே என்ன வரும், BCA CAB உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த ஸ்டெப் போட்டிருக்கேன். இது இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த ஸ்டெப்புக்கே கொண்டு வரணும் கொண்டு வரலாம். ஸோ 2 × determinant ஆஃப் இந்த மைனஸ் ஒன் இவ்வளோ இன்ட்டு பண்ணுங்கள், அப்போ என்ன ஆகும், ABCBCA CABன்னு வந்துடும். இந்த ஸ்டெப்பு போடணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த ஸ்டெப் போட்டிருக்கேன் ஓகேங்களா. இங்கே இந்த பக்கம் என்ன இருக்குது, டிட்டர்மினன்ட் ஆஃப் பி. இது என்னங்க, ABCBCA CABங்கிறது என்னது, ஏங்கிற மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் இல்லைங்களா. ஸோ இதுக்கு தானே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ரீப்ளேஸ் பண்ணலாமா. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 2 × determinant of A நமக்கு கிடச்சிருக்கு. இதை தான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஹென்ஸ் ப்ரூவ்டு.